நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு யாத்திரை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நாள்தோறும் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று ஆனத்தூர் கிராமத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம், அடல் பென்ஷன் திட்டம், முத்ரா கடன் திட்டம் ஆகிய திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் அவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதனை கேட்டறிந்த பொதுமக்களுக்கு அவர்கள் கையேடுகளையும் வழங்கினர். தொடர்ந்து தபால் துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திட்டங்களும், தபால் துறை மூலம் வங்கி சேமிப்பு உள்ளிட்ட திட்டங்களையும் தபால் துறை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இது குறித்து தபால் துறை ஊழியர் கூறுகையில், நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரத விஷயத்தில் பெண்களுக்கு கிடைக்கின்ற அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச சிலிண்ட்ரு, அக்ரியில் வந்து ட்ரோன் மூலமாக யூஸ் பண்ணுறது அந்த மருந்து தெளிக்கிறதுக்கான அந்த மிஷினை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மூன்று முக்கியமான திட்டத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செல்வ மகள் சிறுசேமிப்பு திட்டம், 8.2% வட்டி இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்க மகள் சிறுசேமிப்பு திட்டம் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து 7.1 இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். மக்களும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகளிருக்காக இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டது எம்எஸ்எஸ்சின்னு ஒரு அக்கௌண்ட்டுங்க, அது பார்த்தீங்கன்னா 7.5% வட்டி கொடுக்குறோம். இப்போ பரவலாக அந்த ஆனத்தூர் சுற்றி இருக்கிற வில்லேஜில் இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து அந்த ஸ்கீமை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அத்தனை பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இது குறித்து பலன் பெற்ற கிராம மக்கள் கூறுகையில், பெண்களுக்கான இலவச சிலிண்டர் கொடுக்குற அந்த திட்டம் சுற்றி சொல்லியிருந்தாங்க. பேங்க்கில் லோன் பற்றி, பயிர்கடன், மாட்டு லோன் அதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க சார். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஸ்கீமும் சொல்லியிருந்தேன் சார். எல்லாமே எங்கள் பயனுள்ளதாக இருந்தது சார். இப்போ அதை பேசுகிறேங்க, ஆனத்தூர். நான் பிள்ளைங்க பேரில் சேமிப்பு சேர்த்து வச்சுருக்கேன். நல்ல திட்டம் நல்லாயிருக்கு. ஆனத்தூரில் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்த்து வச்சுருக்கேன். செல்வ மகள் திட்டத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு நல்ல வருமான செலவுக்கு நல்லா யூஸ் ஆகுது. 18 வயசுக்கு அப்புறம் படிப்பு செலவுக்கு எடுத்துக்க நல்ல இதாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். பொதிகை செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.